என்னை இந்த மேடையிலே உரையாற்ற அழைத்த கவிதாவிற்கு எனது முதல் நன்றி. கவிதா வெறும் கவிதா மட்டுமல்ல, கவிதா இனியும் கூட இல்லையா? இந்த மேடையில் இந்த திரைப்படத்தின் காரணகர்த்தாக்கள் இயக்குனர் அப்பா கே மகேந்திரன் அவர்களிலிருந்து அவருடைய கடைசி பிள்ளை அந்த பொண்ணு பேர் என்ன, தீபா வரையிலும் நடித்த உடன் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எனது முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேசணும்னு நினச்சேன், அப்புறம் எல்லாத்தையும் என்னுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் என் உறக்க பேசும் தமிழன் பின்னி பெடல் எடுத்துட்டார். அவர் வாயிலேயே சண்டை போட்டுருவார், வார்த்தையிலேயே சண்டை போட்டுருவார். கத்தி எதுக்கு? அவர் ஒரு சொல் எடுத்தால் வில்லுக்கு வேலை இல்லை, சொல் எடுத்தால் வில்லுக்கு வேலை இல்லை, கத்தி பேசினால் கத்திக்கு வேலை இல்லை, அந்த மாதிரி பேசக்கூடியவர். அவர் இங்கே வந்து இந்த மேடையில் இந்த திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டது எனக்கு மகிழ்வை தருகிறது. ரொம்ப செந்தமில்லையே பேசாமல் கொங்கு தமிழில் போயிடலாம் நினைக்கிறேன். ஏனுங்க, சரிதானுங்க, அங்கே மொத்தம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஒரு திரைப்படத்தை வந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், அது எப்படி எடுத்து முடிக்கிறது, அதுக்கு என்ன போராட்டம். நானே வந்த உடனே முதல்ல அந்த பாலாவுக்கு தான் நன்றி, ஏன்னா அவர் தான் நானே இந்த மேடையில் நிற்கிறது காரணம். உண்மையா இல்லையா? நீங்கள் இல்லைன்னா நான் இந்த மேடையில் வந்திருக்கு, நீங்கள் கரெக்டாக ஒழுக்கமாக வேலை செய்யலைன்னு இந்த படம் முடிஞ்சிருக்காது. அதனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன், அதை சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு தயாரிப்பு டீம், இளங்கோவன் மாதிரி, இயக்குனர் மகேந்திரன் மாதிரி, பாலா மாதிரி ஒரு மேனேஜர், வில்லனை ஹீரோவாக்கி ஹீரோவை வில்லனாக்கி ஒரு கதையை பண்ணி ஸ்கெட்சு வில்லன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, பிரமாதமாக பண்ணியிருக்காரு. உண்மையிலுமே பார்த்தேன், ஒரு ஒரு தெலுங்கு ஹீரோ மாதிரி ஒரு ஒரு ஜைஜாண்டிக் எனஸ் தெரிஞ்சது. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அபிஷேக். அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரியே ஒரு சந்தனம் போட்டு திருநீர் வச்சுட்டு வர்றாரு. இவர் தான் வில்லன்னு தெரியும், நான் பொள்ளாச்சிக்காரனுங்க அப்படித்தான் இருப்பேன். காலையில் இருந்து சாமி கும்பிட்டு அப்புறம் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஏங்கண்ணு, அது முத தண்டகன் பார்த்த உடனே என்னையா தண்டகன், ஓகே இந்த 4548 கதாபாத்திரங்களை ஆயிரக்கணக்கான மகாபாத்திர பரத கதாபாத்திரங்களில் ஒரு கதாபாத்திரத்தின் பெயர் அப்படின்னு சொன்னார் இயக்குனர். நல்லது, அது என்னன்னா அந்த தராசிலேயே காட்டிட்டார், எது எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம்தான் அந்த தண்டகன். அது யார், ஹீரோவா வில்லனா? ஒரு அப்ராணி மாதிரி இருக்கிற ஆள் தான், முணுமுணுன்னு இருந்துட்டு 300 வீட்டுக்கு தீ வைப்பான்ற மாதிரி ஒரு கேரக்டர். என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்து என் பக்கமே திரும்பலன் தம்பி, எதுக்கு இந்த ஆள் பின்னாடி எல்லாம் திரும்பிட்டுன்னு. நான் என்னடா இது, இவர் எல்லாரும் இந்த தம்பியை கூப்பிடுறாங்களேண்ணே, ஏதோ என்ன இண்டஸ்ட்ரியில் பார்த்தே இல்லாத ஆள் மாதிரியே உட்காந்துருந்தார். கண்டிப்பாக இவன் தான் வில்லனாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாருமே வந்து நமக்கு தெரியலன்னா கூட என்னை பார்த்து ஒரு வணங்கம் போடுவாங்க. நம்ம பண்பாடு அப்படி, பண்பாடு தெரியாமல் ஒருத்தர் உட்காந்துருக்கானா அவன் தான் வில்லனாக இருக்க முடியும்னு. ஆக மொத்தம் அற்புதமாக செஞ்சுருப்பீங்க, வாழ்த்துக்கள் கண்ணே. சும்மா நான் தமாஸ்காக மேடை, அதாவது எல்லாருமே ஒரு இருக்கமாக உட்காந்தவுன்னா அவர் பேசும்போது கொஞ்சம் கலகலப்பாக இருக்கணும், இல்லைன்னா நான் ஏதாச்சும் காமெடியாக பேசணும், அப்புறம் போக போக சீரியஸாக மாற்றிக்கலாம். அப்புறம் பொசுக்குன்னு அப்பான்னு கூப்பிட்டதுனால இன்னும் வருத்தப்பட வேண்டியது இல்லை, டைரக்டருக்கு சொல்கிறேன். ஏன்னா
என்னை கூட சௌந்தர்யா முதல்ல நான் அறிமுகப்படுத்தும் போது அண்ணா அண்ணான்னு கூப்பிடும். நான் கொஞ்சம் வருத்தப்படுவேன். அப்புறம் சரிம்மா நீ அண்ணானே கூப்பிட்டுக்க, வெளியே கூப்பிடுவேண்டாம், வெளியே நீ சார்னே கூப்பிட்டுக்க. எப்பவுமே நான் உனக்கு அண்ணன் தான். கடைசி வரையிலும் அந்த சௌந்தர்யா பொண்ணுமணி படத்தில் நான் அறிமுகப்படுத்தி இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணல நிறைய இடத்துல. அது அடுத்த படத்துக்கே சிரஞ்சீவி படத்துக்கு நானே ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சேன். ஸோ ஷி பிகேம் அ ரூலர் இன் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். அது நடிக்க வந்த உடனே நான் நிறைய சாவித்திரி படங்களாக பார்த்து அப்போல்லாம் வீடியோ கேசட் தான், டெய்லி ஒரு படம் சாவித்திரி படம் பார்க்குறேன். அதில் எப்படி அந்த அம்மா நடிக்க, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இருக்கும் பாரு, ஃபுல்லாக நடித்து அதே மாதிரி நடித்து பழகிக்கும். உங்கள்கிட்ட என்ன எந்த அளவுக்கு வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த கேசட்டுகளை கொடுத்தேன். முதல் நாள் படப்பிடிப்பு ஷூட்டிங் நடக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு காட்சி மட்டும்தான் நான் எடுக்கிறேன். அப்போ கன்ஃபார்ம் பண்ணல அதை ஹீரோயினாக வர சொல்லி மேக்கப் போட்டு ஒரு சீன் கார்த்திக் கூட நடிக்குது. அப்புறம் ரெண்டு நாள் லீவு கொடுத்துட்டேன். அது ஹேர் கட் எல்லாம் பண்ணணும். அது ரொம்ப ஏழ்மைப்பட்ட ஒரு குடும்பம், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அப்போ அந்த சௌந்தர்யா. அப்புறம் நல்ல ஹேர் கட்டு ஷாம்பு வாஷ் அது ஒரு பார்லருக்கெல்லாம் அனுப்பி அது நடிக்கவே இல்லை. அது ஒரு ஏதோ குழந்தை நட்சத்திரமாக நடிச்சது. அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து இந்த ஜெமினி லேப்லேருந்து ப்ராசஸ் பண்ணி அங்கேருந்து ஃபில்ம் அனுப்புவாங்க. அதை பொள்ளாச்சியில் ஒரு தியேட்டரில் காலையில் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அந்த ரஷஸ் பார்க்குறோம். பார்க்கும்போது நானும் நடிகர் சிவகுமார் அண்ணன் மனோரமா ஆச்சி கார்த்திக் எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே அந்த பொண்ணு நடித்த ஒரு அந்த சீன் மட்டும் சும்மா அப்படியே பார்க்குறோம். பார்த்த உடனே ஒருத்தருடைய கருத்தும் பதிவு பண்ணாங்க. அதில் மனோரமா ஆச்சி மட்டும் சொன்னாங்க, இவ சாவித்திரி மாதிரி வருவா தம்பின்னு. அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த பொண்ணு நிறைய காதல் பிரச்சனைகள் அது இதில் எல்லாம் மாட்டும் போதெல்லாம் பஞ்சாயத்துக்கு நான் தான் போவேன். ஹைதராபாத்துக்கும் சென்னைக்கும் நான் தான் பஞ்சாயத்து பண்ணி அதை காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குளித்து அவங்க மாமா பையனை ரெடி பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கு நான் போகலை. அது வீடு கட்டிச்சு. அதுக்கப்புறம் அந்த கிரகப்பிரவேசத்துக்கு நான் போக முடியல. அந்த மிகப்பெரிய வீடுன்னா நீங்கள் வரணும், நீங்கள் வந்த கட்சியில் தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே போவேன்னெல்லாம் சொல்லிட்டு நான் அந்த டைமில் போக முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி ஆப்த மித்ரா, அதாவது இங்கே வந்தது ராரா படம், ராரா சரசுக்கரா, அந்த படத்தில் நடிச்சிருக்கு பி வாசு அவர்களுடைய இயக்கத்தில். அந்த படம் முடிச்சுட்டு ஃபோனில் எனக்கு பேசுது, ஆனால் இதோட முடிஞ்சது, ஐ எம் டெல்லிங் யூ ஒன் ட்ரூத், ஐ எம் 2 months ப்ரெக்னென்ட். எங்கள் அண்ணன் வந்து, அவர் அண்ணன் எனக்கு தெரியும், அவன் கொஞ்சம் வால் ரெட்டை வாழவன். அப்போ அந்த பிஜேபியில் கட்சியில் சேர்த்து விட்டு ஏதோ பிரச்சாரத்துக்காக நாங்கள் நாளைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் நான் வந்து நியூஸ் பார்க்குறேன், என்னால் வந்து ஜீரணிக்கவே முடியல. அது பேசின கால் அதாவது மொபைலில் அது அப்படியே இருக்குது. அவள் பேசுனது எத்தனை மணிக்கு பேசுனான்றது, ஒரு ஈவினிங் 7:30 8:30 மணி வரையிலும் எங்கிட்டையும் என் மனைவிக்கிட்டேயும் பேசினவங்க அடுத்த நாள் காலை 7:30 உயிரோடு இல்லை. கடைசி வரையிலும் அந்த வீட்டில் விஷயத்துக்கு எதுக்கும் போகலை, அவளுடைய டெத்துக்காக போனேன் அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டில் மிகப்பெரிய படம் என்னுடைய படம் வச்சுருந்தேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா சினிமா சினிமா சினிமாக்காரன் அப்படி தான் இருப்பான், அதல்ல. இது ஒரு அழகான குடும்பம், இதில் இல்லாத உணர்வுகள் இல்லை, இதில் இல்லாத பாசம் இல்லை. கடைசி வரையிலும் மனோரம் ஆச்சு என்ன, நான் பெக்காத புள்ளன்னு தான் கூப்பிடுவாங்க. நான் அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த படமும் பண்ணது கிடையாது. ஸோ நைஸ், பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி. இப்போ அப்பான்னு கூப்பிட்டது எவ்வளோ பெருமையான விஷயம், அது உண்மையாகவே இருக்கட்டும். ஏன்னா அது அவ்வளவு பாதுகாப்பாக உங்களுக்கு இருந்திருக்காருன்றதுனுடைய அர்த்தம், இது வேறு அர்த்தம் இல்லை.
ஒரு மகளுக்கு தந்தை எவ்வளவு பாதுகாப்பாக இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு இயக்குனர் ஒரு நடிகைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்பது தான் உண்மை. அதை வந்து அழகான மேடையில் இது சொன்னது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இட்ஸ் எக்ஸலண்ட் ஃபீலிங் பேபி. நீ இன்னும் கொஞ்சம் பல்கியாக இருந்தாலும் குழந்தை தான், நீ அமுல் பேபி. இந்த படத்தில் ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு சில இடத்துல எல்லாம் இது மாதிரி அசால்ட்டாக பண்ணியிருந்தார். அப்படி தம்பி சொன்னார், அவர் மேகா படத்தோட ஹீரோ. அந்த மேகா படம் கூட முதல் முதல்ல நான் வந்து வரி விளக்கு படம் இதுக்காக பார்த்தேன். நான் எப்போ ஒரு 2-10 நிமிஷம் பார்ப்பேன், போர் அடிச்சதுன்னா கண்ணை மூடிட்டு தூங்கிடுவேன். ஏன்னா நல்லா இல்லைன்னா வெளியே வந்து டைரக்டரோ அந்த தயாரிப்பாளரோட நிற்பாங்க, வந்து திட்டிடுவேன். நான் மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டேன். என்ன ஏன் படம் பண்ணேன், இந்த படத்தை அப்படியே பார்க்க ஆரம்பித்தோடனே எனக்கு போர் அடிக்கலை. அப்படியே பார்த்தா ரொம்ப வியந்து போய் பார்த்தேன், தம்பி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். நான் அவரை பாராட்டணும்னு ஆழத்தேன்னு கடைசி வரையில் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அதுக்கு ஏன்னா இந்த காலத்தில் நல்ல நடிகர்களை பாராட்டுவதுன்றது ஆளே கிடைக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுங்க, ஒரு நல்ல டைரக்டர் ஒரு நல்ல படம் பண்ணிட்டாருன்னு கை கொடுத்து பாராட்டினான்னா அவங்களும் கிடைக்க மாட்டாங்க. அதாவது எங்கே தப்பு நடக்குதுன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல நடிகன் நல்ல நட்பை வளர்த்து கொள்வதில்லை. ஒரு நல்ல இயக்குனர் மற்ற இயக்குனர்களோட சகஜமாக பழகுவதில்லை. உடனே ஒரு படம் வெற்றி அடைஞ்ச உடனே நீ அப்படியே பின்னாடி உட்கார்ந்துற, நீ தனியாக பிதுக்கி விட்டு முளைச்ச பயிர் மாதிரி ஆயிடுற. என்னங்கடா அது, மாறுங்கப்பா. இயக்குனர் சங்கம்னு ஒன்று இருக்கு, அதில் எத்தனை அருமையான விஷயங்கள் நடக்குது பாருங்கள். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ சங்கம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் மட்டும்தான் அருமையாக செயல்பட்டுருக்கு. எங்களுடைய இயக்குனர்களுக்கு வார வாரம் தியேட்டரில் படம் போடுறோம், எல்லா படத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த டைரக்டரை கூப்பிட்டு யாருன்னே தெரியாது, அந்த படம் ஓடி கூட இருக்காது. அந்த இயக்குனரை கூப்பிட்டு நாங்கள் மரியாதை பண்ணுறோம், நாங்கள் இருக்கிறோம் உங்களை பாதுகாக்க. ஒரு படம் வெற்றி பெற்று விட்டது என்று அகந்தையோடு திரிந்தால் அடுத்த படம் நீ தோல்வி வரும்போது உன்னுடன் யாரும் இருக்க மாட்டார்கள். இங்கே வாருங்கள், நாங்கள் இருக்கிறோம். இதுதான் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்பட உலகத்தை பொறுத்தவரையில் ஒரு எம்ஜிஆர் படம் பண்ணிகிட்ருப்பார் ஒரு டைரக்டர், தொடர்ந்து எம்ஜிஆர் படமே பண்ணுவார். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஜெய்சங்கர் படமாக பண்ணுவார், திடீர்னு பார்த்தா சிவாஜி படம் பண்ணுவார். எல்லாம் பார்த்தா ஒரு 15-20-25 வருஷமாக ஒருத்தர் டைரக்டர் இருந்துகிட்டே இருப்பார். மாஸ்டர் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த இயக்குனர்கள் இருக்கிறார்கள். ஏன் திரைப்படங்கள் வந்து சிரமப்படுகிறது என்றால் நல்ல இயக்குனர்களை யாரும் பயன்படுத்தி கொள்வதில்லை. பாரு, இவரே ஒரு படம் பண்ணுறதுக்கு எவ்வளவு வருஷம் போராடி இருக்காருன்னா மனுஷன் பாருங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவருடைய திறமையை முன்னரே நாம் கண்டுபிடித்து அவரை இயக்க வைத்து ஒரு பெரிய படத்தை எடுத்து அவரை அவருக்கு நம்ம பாருங்க, இன்றைக்கி நம்ம புகழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு ஒரு படம் வெளியே வர்றதில் எவ்வளவு சிக்கல், தியேட்டர் கிடைக்கிறது சிக்கல். தியேட்டர்காரர்கள் மட்டும் கூட சொல்லக்கூடாது. இதில் என்னென்னா, படம் பார்க்க வர்றவனுக்கு இந்த படத்தில் யார் நடிக்கிறான், என்ன இருக்க போகுது, என்ன ஒரு 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 தெளிவான ஒரு ஐடியா பிறந்த கிடச்சது தான் வர்றான். அது ஹீரோக்கள் படத்துக்கு கூட ஆள் வர மாட்டேங்கிற சமயத்தில் நேர்கொண்ட பார்வையே அப்படி தான், 4 நாள் கூட்டம் இருந்தது அவ்வளோதான். படம் உங்களுக்கு பிடிச்சாதான் ஓடும், ஆனால் தியேட்டருக்கு இந்த படத்தை கொண்டு போகணும். தமிழ்நாடு அரசு நிச்சயமாக இதை செய்யும், இல்லைன்னா எந்த அரசாக இருந்தாலும் இதை நம்ம செய்ய வைக்கணும், அதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்கணும். எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகணும்னா ஒரே ஒரு விஷயம், இப்போ பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது, சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது, காசு வந்து சேர மாட்டேங்குது. இந்த தியேட்டரில் என்ன கலெக்ஷன் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. நல்லா யோசனை, யாரோ ஒருத்தர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, பாப்கார்ன் விற்கிற இதிலிருந்து கூட நமக்கு ஷேர் வந்தால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ஸோ ஷேர் அதிலிருந்து போடணும்.
ஒரே ஒரு வழி இருக்கு. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு நிதியமைச்சர், இந்தியாவோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதில் ஒவ்வொரு திரைப்பட டிக்கெட்டுக்கும் வந்து ஆன்லைனில் அல்லது கம்ப்யூட்டர் மூலமாக தான் விற்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுடைய படம் எந்த தியேட்டரில் என்ன கலெக்ஷன்ன்றதை யாரும் ஏமாற்ற முடியாது. அது நம்பர் ஒன். அப்போ தயாரிப்பாளர்கள் காப்பாற்றப்பட்டு விடுவார்களா? சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம தமிழக அரசை நாம் நாடி, தமிழக அரசு தான் இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும். ஏன்னா இது பேரறிஞர் அண்ணாவிலிருந்து, கலைஞர் அவர்களிலிருந்து, புரட்சி தலைவரிலிருந்து அம்மா வரையிலும் இது சினிமா ஆளுமையுள்ள ஒரு மாநிலம். இங்கே சினிமா அழிந்து போய்விடக்கூடாது. ஆக ஒரு வரைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு டிக்கெட்டு 100 ரூபாய் என்ன, அதில் 30 ரூபா தயாரிப்பாளர் அக்கௌண்ட்டுக்கு போயிடணும், 30 ரூபா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு போயிடணும், 40 ரூபா தியேட்டர்காரங்களுக்கு போயிடணும். இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்தால் ஒழிய திரைப்படத்தை காப்பாற்ற முடியாது. இதற்கு எல்லாரும் உடன்பட வேண்டும். நடிகர்கள், நடிகை எல்லாருமே. நடிகருக்கு 1 கோடி ரூபா சம்பளம்னா 10 லட்சம் ரூபா வாங்கிக்க வேண்டியது, 90 லட்சம் ரூபா கலெக்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம். அப்படி கொண்டு வாங்க. இதுதாங்க அமெரிக்காவில் நடக்குது. இது வேற நமக்கு புதுசாலாம் கண்டுபிடிச்சி சொல்லலை. மற்ற நாடுகள்லையே ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இது இவ்வளவு மில்லியன் கலெக்ஷன், இவ்வளவு பில்லியன் கலெக்ஷன்ன்றாங்க. ஒவ்வொரு ஆங்கில படத்தையும் இன்னொரு ஆங்கில படம் வந்து அதை முறியடித்து அந்த சாதனையை செய்கிறது என்றால் அது காரணம் என்ன? அவன் பணத்தை போட்டு எடுக்கிறது கொஞ்சம்தான், கலெக்ஷன் எடுக்கிறது ஜாஸ்தி. நம்ம பணத்தை போட்டு எடுக்கிறது ஜாஸ்தி, கலெக்ஷன் எடுக்கிறது கம்மி. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் இந்த சங்கங்கள் இருக்குது பாருங்கள், இதுதான் பெரிய டென்ஷனே சினிமாவுக்கு. தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது, திரைப்பட வர்த்தக சபைன்னு ஒன்று இருக்குது, நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது. எது என்ன செயல்படுதுன்னு இந்த 3 பேருக்கும் தெரியல. அதில் குழப்பம் மட்டும் இருக்குது. இப்படி இருந்தால் எப்படிங்க ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்? முன்னணியில் இருக்கிறவர்கள், அன்றைக்கி ஒரு புரட்சி தலைவர் இருந்தார், சினிமா இண்டஸ்ட்ரியில் பிரச்சனையே வரல. அப்புறம் புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரே நாள் காலையில் கூப்பிட்டாங்க, எல்லாத்தையும் கற்றுக்கி உங்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லாம் அவன் வேலையை செய்யணும், போங்க, இந்த பிரச்சனை இப்படி இப்படி தீர்த்துக்கலாம், இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி அறிவித்து எல்லாத்தையும் அனுப்பிச்சாங்க. சாயந்தரமே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மிகப்பெரிய சம்பளம் வாங்குகிற ஹீரோக்கள் எல்லாம் ஒரு நாள் வந்து அமர வேண்டும். 100 கோடி, 60 கோடி, 50 கோடி வாங்குகிற மிகப்பெரிய ஹீரோக்கள் இந்த இண்டஸ்ட்ரி எக்கேடு கெட்டான்னு போட்டுச்சு. நம்ம படம் மட்டும் நம்ம பண்ணுவோம், நம்ம படம் மட்டும் வியாபாரம் ஆகட்டும், நம்ம படத்துக்கு மட்டும் ஆடியன்ஸ் வரட்டும்னு இருக்கிறாங்க. இந்த நடைமுறையை மாற்றினால் மட்டும்தான் தமிழ் திரைப்பட உலகம் உருப்பிடும் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொண்டாங்க. ஒரு 10%, 20% தயாரிப்பாளருக்கு, 10% நடிகர் நடிகைக்கு, 10% தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிடணும். அப்படியே கவுண்டரில் டிக்கெட் கொடுக்கும்போது அந்த டிக்கெட் காசு 100 ரூபாயில் இந்த பங்கு இவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடணும். அந்த மாதிரி பண்ண முடியாதுங்களா? இது என்ன புதுசா? ஸோ ஒரு கூட்டம் மட்டும் வெற்றி அடைகிற கூட்டம் பணம் சம்பாதிக்க வேண்டும், தோல்வி அடைகிற கூட்டம் முந்தானேத்து நல்லா படம் எடுத்தவனுக்கு இன்றைக்கி படம் எடுக்க தெரியாது, வீட்டுக்கு போ, என்னங்கய்யா இது இண்டஸ்ட்ரி? நான் மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்தால் தான் மாற்ற முடியும். இதை நல்ல உரக்க சொல்லுங்கள் என் ஊடக நண்பர்களே. நான் உண்மையைத்தான் பேசுகிறேன். கொஞ்சம் சிந்திக்கணும். காசு பண்ணுறவன் மட்டும் காசு பண்ணிகிட்டே இருப்பான், லூசு பண்ணுறவன் லூசு பண்ணிக்கிட்டே இருக்கான். இது என்னங்கய்யா அது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 450 படங்கள் திரையை பார்க்காமலேயே இருக்கின்றன.
ஒரு படத்துக்கு குறைந்தபட்சம் 2 கோடி ரூபாய்னு போடுங்க, 1000 கோடி ரூபாய் அப்படியே பொட்டிக்குள்ளே பூட்டி போய் அப்படியே போயிடுச்சு. அந்த மேகா திரைப்படம் வெளிவதற்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? அந்த வரி விளக்கில் படத்தை பார்த்து நான் சொன்னேன், அடாடே கிளைமேக்ஸை மட்டும் மாற்றினேனுங்கன்னா இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னு சொன்னேன். ஏன்னா கடைசியில் எல்லாருமே இறந்துடுறீங்க, நீங்களும், யுவர் கேரக்டர் ஆல்சோ டைஸ். நான் அந்த டைரக்டரை பிடிக்கிறேன். நான் எனக்கு சும்மா இல்லை, நான் ஒரு கலைஞனாக மட்டும் இல்லை. அந்த படத்தை பார்த்துட்டு இந்த தம்பி யாரப்பா இந்த படத்தில் இவங்க கூப்பிடுங்க, அவங்க கூப்பிடுங்க. அப்புறம் இந்த தயாரிப்பாளர் யாரோ லைனில் வந்தாங்க. யார்? டைரக்டர் யார்? ஏதோ ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன், கொஞ்சம் மாற்ற முடியுமா கண்ணே, ஏன்னா இது ரொம்ப பேத்தட்டிக் எண்டிங் பண்ணி போச்சுன்னா நல்லா இருக்கு, ஏன்னா அழகான படம் இது அப்படின்னு சொன்னேன். இல்லை விஜய் மகேந்திரன் எல்லாம் நடிச்சிருந்தார், பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தேன் அந்த கேரக்டர், இந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்சஸ் எல்லாம் அந்த முதல் படத்துலேயே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார் தம்பி. ஒரு நம்ம பக்கத்து வீட்டு பையனை பார்க்குற மாதிரியே இருக்கும் இது. இது எதுக்குன்னு நான் இன்னும் ஞாபகப்படுத்தியிருக்கேன், நான் அந்த படத்தை இது கொஞ்சம் மாற்றி எடுத்து திருப்பி ஏதாச்சும் மாற்றி எடுத்தா சக்ஸஸ் ஆகிடுமே, நான் தனியாக கிளம்பி புலம்பிகிட்ருக்கேன். படம் எடுத்தவங்களோ மற்றவங்களுக்கு வேறு எந்தெந்த பிரச்சனையிலும் அலைஞ்சிட்டு இருந்தாங்களோ தெரியல. இதுதான் உணர்வு. அப்படியெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஒரு படம் எடுத்தோமா ரிலீஸ் பண்ண, நான் எல்லாம் படம் எடுக்கும்போது உண்மையிலும் ஏன் படம் எடுக்கலன்னு சொல்லி கவிதா கேட்டாங்க, எடுக்கணும். நான் அவங்ககிட்டையும் போய் சான்ஸ் கேட்கவே மாட்டேன், கேட்டதும் கிடையாது. அவசியம் இல்லை. திறமைசாலி இன்னொருத்தனிடம் போய் மண்டியிட வேண்டிய அவசியம் எதற்கு? அது தமிழனுக்கு அழகல்ல. எங்கிட்ட திறமை இருக்குன்னு இன்னொருத்தன் நம்புனானா, நீ வா, உன்னை நான் காப்பாற்றுகிறேன். நீ கடவுளை நம்புதானா கடவுள்கிட்ட போற? டைரக்டர் நம்புனாதான் ஒரு ப்ரொடியூசர் வருவான். நீ நம்பிக்கை இல்லைன்னா நீ எங்கேயோ கெட்டு குடிச்சவராய்ப்போ, நான் என்ன பண்ண முடியும்? நேற்று ஒருத்தர், சாரி நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன்னு, நேற்று ஒருத்தர் வந்து, சார் ஒரு படம் எடுத்து வச்சுருக்கேன் சார், அது நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் சார், அது எப்படியாவது வியாபாரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வழி சொல்லுங்கள். எந்த ஊர்? பாம்பே சார். எப்போ வந்து படம் எடுத்த? 1 வருஷம் ஆச்சு சார். 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே தான் இருந்தேன். படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆர் வி விஜயகுமார்னு ஒருத்தர் இருக்கா, போய் நம்ம இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கலாமான்னு கேட்கலாம். இல்லை இங்கே வந்து உன் இஷ்டத்துக்கு விளையாட்டு விளையாடி படத்தை எடுத்து முடிச்சு டப்பாவுக்கு வந்த கிடைச்சி இல்லை, இதை விற்கலன்றதுக்கு மட்டும் நானும் செல்வமணியோ எப்படி உங்களுக்கு கிடைக்கிறோம்? நல்லா சிந்திங்க. இந்த படத்துக்கு இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், கதாபாத்திரங்கள் எல்லாமே இவர் எடுத்திருக்கிற கதைக்கு பொருத்தமாக இருக்கிற வரையில் இவர் ஆரம்பிச்சிருக்க மாட்டார். கரெக்ட் தானே மகேந்திரன்? இந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப அந்த முகங்கள், குறிப்பாக சரவணன் இருக்கானே, அந்த திருநீர் வச்சுட்டு இப்படி ஒரு சிரிப்பு சிரித்தான் பாருங்கள், ஆடி போயிட்டேன் நான். அந்த கேரக்டரை அவர் மாற்ற வச்சிருக்காரு. பொள்ளாச்சியில் குறும்பு பண்ணுற பசங்களுடைய அதே முகம் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி எல்லா கதாபாத்திரங்களும் இதில் அமைந்திருக்கும். படம் எடுத்த பின்னால் யோசனை பண்ணுறதை விட எடுக்கிறதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணணும் அப்படின்னு தான் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும், இந்த படத்தில் நடித்தா நமக்கு என்ன பேர் வரும்னு அந்த நடிக்கிற நடிகர்களும் எல்லாருமே யோசனை பண்ணுங்க. ஏன்னா ஒரு முறை நீ உன்னை இழந்து விட்டால் திரும்ப பெறுவது மிகவும் கடினம். அது சினிமாவில் பல முறை வெற்றி பெற்றவர்களுக்கே கடினமாக இருக்கிறது என்பதற்கு நான் உதாரணம். ஆகவே இதுதான் இன்றைய செய்தி. ஒரு சிறப்பான படத்தை எடுத்திருக்கிறார்கள். எல்லாரும் சொன்னாங்க, ஊடகங்கள் நீங்கள் தான், நீங்கள் எங்க நீங்கள் படம் எடுப்பீங்க, ஊடகம் தான் இது கொண்டு போய் சேர்க்கணுமா? அவசியமே இல்லை. உங்கள் படம் சிறப்பான படமாக இருந்தால் ஊடகங்கள் அதை கொண்டாடும். ஏன்னா பார்க்கவே முடியாத படங்களை எல்லாத்தையும் அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. நான் பார்த்துருக்கேங்க,
வரி விலக்குக்காக எல்லா படத்தையும் அப்ளை பண்ணிடுவாங்க, 10,000 ரூபா கட்டிட்டு. அது 3 மணி நேரம் உட்காந்து பார்க்கறது நான் மட்டும்தான், பார்த்தே ஆகணும், தப்பிக்கவே முடியாது. அதை நினச்சிட்டேன். இந்த உலகத்திலேயே நான் மிகவும் போற்றுபவர்கள் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தான். ஏன்னா அவங்க தான் இந்த ப்ரெஸ் மீட்ன்ற ஒரு இதை வச்சு கம்பல்சரிலி யூ ஆர் சப் மஸ்ட் வாஷ்ன்ற மாதிரி அவங்களை உட்காத்தி வச்சு பூட்டிடுறோம். பின்னாடி டீ போண்டா வடையெல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி இங்கே உட்காந்து உட்காந்து பார்த்து எத்தனை படங்கள். ஆனால் அவங்க எவ்வளவு மரியாதையாக கௌரவத்தோட அதை பற்றி எதையும் வெளியே சொல்லாமல் அமைதியாக போயிடுவாங்க. நான் சில டைமில் அதுக்கு நிற்பேன், நான் வரி விலக்கு படம் பார்ப்போம், இவங்க ப்ரெஷோவில் படம் பார்த்துட்டு வராங்க, என்னப்பா படம் சார் நான் ஓகே சார் டப்பு. நம்ம சில டைமில் நம்மளை பார்த்தோன்னே சில பேர் அப்படியே திரும்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம படத்தை பார்க்கும்போது சில ரியாக்ஷன் எல்லாம் வரும். நம்ம சிலந்த படம் எடுக்கலைன்னா நம்ம தயாராக தான் இருக்கணும். ஊடக நண்பர்கள் மட்டும்தான் உண்மையாகவே உங்கள் படத்தை ரசித்தால் அவங்க டெஃபினட்டாக கொண்டு போய் சேர்த்து தருவாங்க. ஆக அது இவங்க சார்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்து இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளரை பற்றி நான் சொல்லாமல் விட்டேன். 2 பாட்டு நல்லா இருந்தது, நைஸ். அவர் பிரசன்னா சொன்னார் உங்களை பற்றி. பிரசன்னா இஸ் அ வெரி குட் சிங்கர், இஸ் மை ஃப்ரெண்ட், எக்ஸலன்ட் சிங்கர். அவர் அவரே ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்ததே இல்லை, உங்களுக்காக தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் மிஸ்டர் பிரசன்னா டு கிவிங் சச் அ ரெஸ்பெக்ட் டு யுவர் மியூசிக் டைரக்டர். ஒவ்வொரு இசை வெளியீட்டு விழாவின் போதும் அந்தந்த படத்தில் பாடின சிங்கர்ஸ் வரணுங்க, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்மளே மாங்கும் மாங்கன்னு பாட்டு எழுதியிருக்கோம், சூப்பராக பாடி பரிசெல்லாம் வாங்கிடுவாங்க, ஸ்டேட் அவார்டு நேஷ்னல் அவார்டுன்னு. ஆனால் ஆடியோ ரிலீஸ்க்கு வர மாட்டாங்க. கூப்பிட்டீங்களா எல்லாத்தையும் பாருங்க. ஸோ இந்த பட இசை வெளியீட்டுக்கு வராத பாடகர்களுக்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், அது தப்பு. பெரிய இசையமைப்பாளர்களை நான் கூட ஒரு சமயம் வராமல் இருக்கலாம், நீங்கள் பிஸியாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு லெட்டராகுது, அவர் வந்து அழகாக படிச்சிருவார். அந்த ஒரு இசையமைப்பாளர், வளர்ந்து வரக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், அவரை வாழ்த்த வேண்டாமா? இந்த குறைந்தபட்ச அந்த அந்த இந்த பண்பு கூட நமக்கு இல்லையா? ஆக வாழ்த்த வந்த அவர்கள் சார்பாக வாழ்த்த வந்த பிரசன்னாவுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இட்ஸ் அ கிரேட் திங். நடன ஆசிரியை அவங்க பற்றி நிறைய சொன்னாங்க, பொன் பாப்பா அவங்க நடக்கும்போதே நடனம் மாற்ற மாதிரி தான் நடக்கிறாங்க. இந்த மாதிரி தான் சிட்டுக்குருவி மாதிரி போயிட்டுருக்கோம் ஒரு பிள்ளை நம்ம எஜமான் படம் ஷூட்டிங்கில், என்னடா இதுதான் அசிஸ்டண்ட்டுங்க நரம்பு மாதிரி இருந்துட்டு எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டுருக்கோம். சரி அதான் பிருந்தா, அவளை நான் தான் அறிமுகப்படுத்தினேன். இன்றைக்கி இந்தியாவே போற்ற ஒரு மிகப்பெரிய நடன ஆசிரியையாக பிருந்தா விளங்குகிறார். அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் கையால் நீங்கள் வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்கள் மிக நல்ல, மிக திறமையான, பாப்புலரான ஒரு மியூசிக் இசை மீன் நடன ஆசிரியையாக நீங்கள் வருவீங்கன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது. எடிட்டர்லேருந்து எல்லாத்தையும் ஒளிப்பதிவாளர், தம்பி அமைதியாக இருக்கான், எல்லா வேலையும் அதில் காட்டிட்டான். அந்த படமும் நான் பார்த்தேன் உங்களுடைய முதல். என்ன படம் இதுக்கு முன்னாடி? திருநாயகள் படத்தில் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு கௌதம் மேனன், யார் யார் இது? ஆமாம், இது சத்யராஜ் சன் நடிச்சாரா? இது படம் பார்த்துருக்கேன். யார் இது? கரெக்ட் கரெக்ட், நான் பார்த்தேன் அந்த படம் பார்த்தேன். பிரம்மாதம் அப்படி இருந்தார். ஸோ அவருக்கு எனது வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர்
நீங்கள் எவ்வளவு இழக்க போகிறீங்க, எவ்வளவு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மகிழ்வு உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. எல்லோரும் உங்களை வாழ்த்துறாங்க. நீங்கள் வேறு அவர் வேறு அல்ல எனக்கு தெரியும். அடுத்தர் ஒரு மிகப்பெரிய இயக்குனருடைய தந்தை அண்ணன் வந்து அவ்வளவு சாஃப்டா, இவ்வளவு ஹம்பிளா, ஒரு மிக அற்புதமான இயக்குனரை திரைக்கு தந்தமைக்காக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் இஸ் எ வெரி சிம்பிள் டைரக்டர். நான் பார்த்த புது இயக்குனர்கள்லையே எங்கே பார்த்தாலும் சார் அப்படின்ட்டு அந்த பணிவும் அடக்கமும் தான் அவரை இன்று உயர்த்தியிருக்கிறது. மேலும் வளர வேண்டும், உயர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த திரைப்படத்தில் யாராச்சும் இயக்குனர் சங்கத்தில் மெம்பராக ஆகாமல் இருந்தால் வந்து ஆய்க்கிறேங்க. காலாவதியான மெம்பர்ஷிப் எல்லாம் சேர்த்த முடியாது. இல்லை மெம்பர்ஷிப் சொல்கிறேன், வாங்க உங்களுக்கு இல்லாததா. வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாவே போதும், சங்கத்தில் சேர்த்துக்கலாம். உங்களை தற்காத்துக் கொள்வதற்கான இடம் அது. ஆகவே என்னுடைய அன்பு இயக்குனர் வாங்க மகேந்திரன், உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இவர் படத்தில் சில ஃப்ரேம்ஸை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், ஹி ஹஸ் மேட் அ வெரி குட் மூவி, அவ்வளோதான். இட் இஸ் லெஃப்ட் ஃபார் த பப்ளிக்ஸ் டெசிஷன். ஆனால் ஹி ஹஸ் மேட் அ பியூட்டிஃபுல் மூவி. அவருடைய ஷார்ட்டும் டேக்கிங்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நிச்சயமாக அந்த கருத்துள்ள படமாக இருக்கும். அது இந்த மாதிரி சொன்னாங்க, நம்ம ரொம்ப அதை போட்டு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னா இது பண்ணிங்க பார்த்துங்கன்ட்டார். ஒரே வார்த்தை, பார்த்துங்க. பாடல் காட்சிகள் அழகாக எடுத்திருக்கீங்க, எங்களை மாதிரி எடுத்திருக்கீங்க, அதனால் சந்தோஷமாக இருக்கு. உங்களுக்கு இன்று முதல் இனிமேல் இனி 16 வயது புள்ள மாதிரி வேகமாக நிறைய படங்கள் இங்கே எடுத்துகிட்ருப்பார். அந்த அளவுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமையும் என்று நான் உங்களுக்கு வாழ்த்து. வயசு 12 தான் வச்சுக்கோங்க. ஆமாம் அதான் சொல்கிறேன், 16 வயசு பையன் மாதிரி. இல்லைண்ணா 12. 12 வயசுலேயே தகப்பன் ஆகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். வயசுக்கு வராதுக்கு முன்னாடி நான் தகப்பன் சாமி முருகன். எல்லாரும் இப்போ வந்து சமீப காலமாக வந்து என்ன சின்னத்திரையில தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். நிறைய ஷோஸ்லாம் வந்து சின்னத்திரையில பண்ணிட்டு இருந்திருக்கோம். வீட்டில் இருக்க ஆடியன்ஸ் கிட்ட ஈஸியாக என்னால் ரீச் ஆக முடிஞ்சுது. சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருந்தாலும் சின்னத்திரை மூலமாக தான் நான் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்தேன். என் திறமை அது மூலயமா தான் காட்ட முடிஞ்சுது. இந்த படம் அடுத்த லெவல் எப்போ போகிறதுன்ற ஒரு கற்பனை எல்லா நடிகைக்குமே இருக்கும், எல்லா நடிகர் நடிகைக்குமே இருக்கும். அப்படி எனக்குள்ளேயே இருக்குது. அப்படி வந்த ஒரு வாய்ப்பு தான் தண்டகன் மூவி. எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புன்னே சொல்லணும். டைரக்டர் அவரை பற்றி முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நான் எப்போவுமே அவரை சாரு நான் கூப்பிட்டதே கிடையாது. இந்த படம் ஒரு வருஷமாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், இந்த டீமோடு ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்பான்ற வார்த்தை தான், அப்பான்ற வார்த்தை ரொம்ப பெரிய விஷயம். அவர் எனக்கு ஒரு தந்தையாக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒரு படத்துக்கு சின்ன திரையிலேருந்து ஒரு பெரிய திரைக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா சீரியல் ஆக்ட்ரஸ்க்கு மட்டும்தான் அதோடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். சீக்கிரத்தில் பிக் ஸ்க்ரீனுக்கு வரவே முடியாது, அந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து இந்த படத்துக்கு வாய்ப்பு கேட்டு வரும்போது அவர் சொன்ன ஒரே விஷயம், இந்த கேரக்டருக்கு அந்த பூக்காரி கேரக்டருக்கு நீ கரெக்டாக இருப்போமா, உன்கிட்ட இருந்து எப்படி வேலை வாங்கணும்னு எனக்கு தெரியும், நான் வேலை வாங்கிடுவேன் ஒரு அப்பாவாக இருந்தேன்னு சொன்னார். அந்த செகண்ட்லேருந்தே நான் அவரை இப்போ வரைக்கும் நான் கூப்பிட்ற ஒரே வார்த்தை அப்பா தான். தேங்க்ஸ் மகேந்திரன் அப்பா. அதுக்கப்புறம் என்னுடைய கேமராமேன், ஏற்கனவே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் டப்பிங் போயிருக்கும் போது நான் பார்த்தேன், ஆனந்தன் தான் கூப்பிடுவேன். ஆனந்த் நான் ரொம்ப அழகாக தெரிஞ்சேன். நான் ஐயோ நானா இது அப்படின்ற அளவுக்குலாம் யோசித்தேன். ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் நான் யோசித்தேன். வித்தவுட் மேக்கப்பில் நடிச்சிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய சீன்ஸ் நம்ம பிக் ஸ்க்ரீனில், இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நம்ம ஃபேஸ் தெரியுதுன்றது ஒரு நடிகையாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மகேந்திரன் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் என்னோடய ஹீரோவாகட்டும் கதாநாயகி ஆகட்டும் எல்லாருமே வந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணோம். அந்த 1 இயர் ட்ராவல் பண்ணும்போது ஒரு டீமாக தான் இருந்து ஒர்க் பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம்.
இருக்கும். என்னுடைய கேரக்டர் பூக்காரி கேரக்டரு. என்னோட நான் சீரியலில் மக்கள் மனசில் நான் பதிஞ்சது எல்லாரையும் சிரிக்க வச்சுருக்கேன். கூட நடித்தவங்கள கேரக்டராக அழ வைக்கிற கேரக்டரு. ஆனால் இதில் நான் அழுது நடிச்சிருப்பேன். ஓ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அழுவுறது. அந்த அது வந்து நான் அழும்போது மற்றவங்களை அழ வைக்கணும், அதுதான் அந்த கேரக்டரு. நான் அழும்போது எனக்கு சுற்றி இருந்தவங்களாம் அழுதாங்க. அப்போ எனக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஓ எனக்குள்ளே இந்த திறமையும் இருக்குது அப்படின்றத வெளிக்கொண்டு வந்தது இந்த படம். கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். எங்களுக்கான சின்னத்திரையிலேருந்து வர ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ஆடியன்ஸான நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் எங்களை அடுத்த லெவல் கொண்டு போக வைக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் வேணும். இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கான எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எங்கள் படத்துக்கும் எனக்கும் எங்கள் டீமுக்கும் இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், கேமராமேன் சார், இந்த ப்ரொடியூசர், எங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க பத்திரிக்கைக்காரவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆடியன்ஸானவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் அபி. ஹீரோ ஆயிட்டே மச்சானி. ஆமாம், அப்படிதான் கூடுது. எனக்கு அபிஷேக் வந்து ஒரு 5-6 இயர்ஸாக தெரியும். நான் சென்னைக்கு வந்த புதுசுலேயே நம்ம வந்து இந்த மாடலிங் எல்லாம் நிறைய பண்ணுவோம், ரேம்ப் ஷோஸ் எல்லாம். ஸோ மோஸ்ட் ஹேப்பனிங் மாடலாக இருந்தார் அபிஷேக் அப்போ வந்து அபிஷேக் ஒரு ஹீரோவாக பண்ணுவாருன்னு நமக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் ஹீ ஆல்சோ ஹேட் தட் ட்ரீம். பட் நிறைய படங்களில் ஒரு சூப்பரான பவர்ஃபுல் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணி ஸ்கெச் அண்ட் நிறைய படங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அபி, நீ எப்போ ஹீரோவாக பண்ண போகிறேன்னு நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி அதோட பதில் கிடச்சிருக்கு. ரொம்ப சூப்பரான ட்ரெய்லர் அபி, பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஸ் அ காப் ரோல் பர்ஃபெக்டாக இருக்காங்க. அண்ட் நீ எல்லாம் டான்ஸ் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்த்தேன். சூப்பர். உங்கள் கொரியோகிராஃபர் செல்வி மேம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு தெரியும் பிஹைண்ட் த சீன்ஸ். ஸோ த ட்ரெய்லர் இஸ் வெரி பவர் பேக்ட். ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டைரக்டர் மஹிந்திரன் சார் அண்ட் ப்ரொடியூசர் இளங்கோவன், அவங்களுக்கு ராயல் ஃபிலிம்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சூப்பரான ஒரு சோஷியல் மெசேஜ் வச்சு ஒரு படம் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் த ஹீரோயின் மனோஜ் சித்ரா ஹூஸ் நாட் ஹியர் அண்ட் அஞ்சு கிருஷ்ணன், ஐ கன்வே மை ஹார்டி ரிகார்ட்ஸ் டு போத் ஆஃப் யூ. ஸோ அபிஷேக்குக்கு ஒரு ஹீரோவாக இன்ட்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு படமாக தண்டகன் இருக்கு. அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஹீ குட் ஹவ் சோசன் அ பெட்டர் மூவி ஃபார் திஸ். ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அபி, யூ வில் கோ பிளேசஸ். பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர் வித் அ லாட் ஆஃப் டேலண்ட். கண்டிப்பாக ஐ ரிக்வெஸ்ட் த ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் ஹியர் டு என்கரேஜ் நியூ டேலண்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுற அந்த மோட்டிவேஷனால தான் ஒரு ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும் இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம். அண்ட் மியூசிக் ரொம்ப அழகான ரெண்டு பாட்டுங்கள் பார்த்தோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷாம் மோகன் சார். அண்ட் த சினிமாட்டோகிராஃபி இஸ் சூப்பர்ப், தளபதி ரத்னம் சார். ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் ஆஃப் தண்டகன் மேசிவ் சக்ஸஸ். பிளாக் பஸ்டராக வரணும் இந்த படம். ஐ விஷ் எவ்ரிபடி இன்க்ளூடிங் அபி அண்ட் கோ ஆக்டர்ஸ் அண்ட் த ஹோல் டீம் கிராண்ட் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல இந்த டீம் தண்டகன் டீமுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். இளங்கவன் சார், மகேந்திரன் சார், எடிட்டர் வசந்த், டிஓபி தளபதி, அபிஷேக் அண்ட் ஹீரோயின் மனோசித்ரா இன்னைக்கு வரலன்னு சொன்னீங்க. அண்ட் செல்வி மாஸ்டர், பாட்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரியும் அந்த நானும் அவரும் கிட்டத்தட்ட அதே சைஸ் தான். ஸோ நம்ம டான்ஸ் ஆடுறதுலலாம் எவ்வளோ டான்ஸ் மாஸ்டர் கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் போல். ரீசெண்டாக நடந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட் பற்றி அதை ஒரு சில விஷயங்கள் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டும் அங்கீகாரம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அபிஷேக் பற்றி நான் சொல்லணும். அபிஷேக் வந்து ஆக்சுவலாக நம்ம ரெண்டு பேரும் அதே டைமில் வந்து இந்த மாடலிங்கும் ஆக்டிங்லாம் பண்ணும்போது பார்த்துட்டு வந்துட்டு என்கிட்ட பேசினார். புத்தம்போது காலை சாங் வந்து என்னோடய அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய யூஸ்வலாக வந்து ஆக்டர்ஸ் வந்து மற்ற ஆக்டர்ஸ்ட்டு போய் பாசிட்டிவாக அந்த மாதிரி விஷயங்கள் ஓப்பன் பண்ணி பேச மாட்டாங்க. ஸோ அவர் ரொம்ப ஜென்யூனாக வந்து என்கரேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் இது வேதாளம் சொல்லும் கதைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒரு பீரியட் போர்ஷனில் வந்திருக்கார் அபேதியோல், நடிகர் அபே ஹிந்தி நடிகர் அபேதியோலோட.
ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அதில். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நிலா நிலா ஓடிவால வந்து ஒரு வேம்பயராக நடித்தார். ஸோ நான் பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா, அபிஷேக் இஸ் வெரி வெர்சடைல் ஆக்டர்னு சொல்லலாம். அவருக்கு வந்து நிறைய ப்ரெசன்ஸ் இருக்குது, அவரோட வாய்ஸு, அவரோட லுக்கு. நான் நினச்சேன் இவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரகடான ஒரு ஆக்ஷன் ஹீரோ வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு. இன்றைக்கி வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக வந்திருக்காரு, எல்லாம் அந்த பாக்கெட்டில் கையெல்லாம் போட்டு அப்படி நடந்து போயிட்டு. ஸோ ஐ ரியலி ஹோப் யூ கெட் லாட் மோர் குட் ரோல்ஸ். வெறும் ஹீரோவாக இல்லாமல் அந்த ஒரு ஆக்டராக நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணோம், நல்ல படங்கள் பண்ணோம். ஸோ இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தண்டகன் இந்த படத்தில் அண்ட் சீஃப் கெஸ்டாக வந்து உதயகுமார் சார் அண்ட் ஜாகுவர் தங்க மாஸ்டர், அப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின், அவரே பெரிய ஹீரோ தான். அப்புறம் ஹீரோயின் சனம் ஷெட்டி, நாங்கள்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபோன் கூப்பிட்டேன் மச்சான், படம் ஆடியோ லான்ச் வரீங்களான்னு. நோ சொல்லாமல் ரெண்டு பேரும் வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மச்சான். அப்புறம் இந்த தண்டகன் படத்தில் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணுறேன், ஒரு போலீஸாக பண்ணுறேன். இதில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் மகேந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் ப்ரொடியூசர் இளங்கோ சார், கேமராமேன் தளபதி மிரட்டியிருப்பார் இந்த படத்தில். அப்புறம் ஹீரோயின் மனோஜ் சித்ரா, அவங்க வர முடியல, ஒரு ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்காங்க. அஞ்சும் இன்னொரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் வில்லன் சரவணன், அப்புறம் ராதவா டான்ஸ் மாஸ்டர், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னை வச்சு டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறது. மனசுக்குள்ளே எவ்வளோ திட்டிருப்பாங்க அதெல்லாம் தெரியும். அப்புறம் ஃபைட் வந்து பிலா ஜெகன் மாஸ்டர் பண்ணார், கிளைமேக்ஸ் எல்லாம் மிரட்டியிருப்பார் ஃபைட்டில். அப்புறம் படத்தோட அசோசியேட் டைரக்டர் ராஜவேல், எங்க இருக்கு இங்கே அவ எல்எல் எல்எல் எங்க இருக்கா? அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜ் பாலா, நான் எது கேட்டாலும் நோ சொல்ல மாட்டார் அவர். பாலா எனக்கு சின்ன எல்விடா. ஆ பண்ணலாம் பண்ணலாம் சார், அது மூஞ்சி நல்லா சிரிப்பாக இருக்கும், அந்த மூஞ்சி பளிச்சுன்னு தெரியும் அவர் சிரிச்சாலே. அண்ட் இட்ஸ் நல்ல ஒரு ஃபேமிலி படம் இது. தயவு செய்து மீடியா லைக் நீங்கள் தான் இந்த படத்தை நல்லா ரீச் கொடுக்கணும் எங்களுக்கு, அண்ட் மேக் திஸ் மூவி அ குட் ஹிட். தேங்க்யூ ஸோ மச். தண்டகன் ஒரு பேரே வித்தியாசமான ஒரு பேர், பேர் மட்டும் இல்லைங்க படமும் ரொம்ப வித்தியாசமான படம் தான். நாங்கள் அதுக்கு 100% நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம், அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொல்கிற மாதிரி இல்லை. உண்மையிலே படம் வந்து, அதாவது நான் கமிட் ஆகும்போது எல்லாரும் சொன்னாங்க பாலாக்கு தான் இன்றைக்கி புகழ் போயிட்டே இருக்குது, பாலா சார் ஒளிஞ்சு நிற்கிறீங்க முன்னாடி எங்கேயாவது வாங்க. ஆ அவர் தான் எனக்கு வந்து கூப்பிட்டு, இது வந்து கமிட் பண்ணும்போது கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நான் ஷூட்டிங் போகும்போது தான் நான் டேரக்டர் சார் நான் நேரில் மீட் பண்ணேன். டேரக்டர் ஒரு சார்க்கு இப்போ ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமான, நான் நடிக்கும்போது இவ்வளோ மிரட்டலான ஒரு படம் தெரியாமல் தான் பண்ணேன். உண்மை சொல்லணும்னா ஏதோ ஒரு ஓகே படம், ஆஸ் யூஷுவல் தமிழ் சினிமாவில் ஒரு அம்மா கேரக்டர் ஒன்று இருக்கும், பெருசாக எப்பயாவது தான் அந்த மாதிரி பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ரெண்டு ரோல் வரும், அந்த மாதிரி ஒரு படம் நினச்சி தான் நான் போய் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி ஒரு மிகவும் நல்ல படமாக இருக்குது, அந்த படத்தில் நானும் இருக்கேன்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே சொல்லிட்டாங்க, எல்லாரோட நேம்ஸ் நான் சொல்லலை, கேமராமேன் சார் ஒர்க் ரொம்ப நல்லா வந்திருக்கு, மியூசிக் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு. நான் இப்போ மியூசிக் டைரக்டர் பக்கத்தில் உக்கமானு சொன்னேன், ரெண்டுமே பாட்டு ரெண்டுமே மெலோடியஸாக ரொம்ப நல்லாயிருக்கு, கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்களோட கையில் தான் இருக்குது. இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி நிலைமையில் படம் எடுக்கிறதோ இல்லை படம் ரிலீஸ் பண்ணுறதோ பெரிய விஷயமே இல்லை, அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரே விஷயம் திரும்ப திரும்ப எல்லாம் சொல்கிறது தான் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் அந்த படத்தை பற்றி நீங்கள் பார்க்குறது, நீங்கள் பொய்யா எதுவும் எழுத போகிறதில்லை, நீங்கள் என்ன பார்க்குறீங்க உங்கள் மனசுக்கு என்ன இருக்கோ அதை தான் எழுத போகிறீங்க. வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் இளங்கோவன் சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து தேவை. அவங்க சொன்னாங்க நிறைய படங்களை முகம் காட்டிய அப்படின்னு, முகம் காட்டுறதுக்கு மட்டும்தான் சான்ஸ் கிடைக்கும்போது எங்களுக்கு முகம் காட்ட தான் முடியும், நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக நாங்கள்லாம் நடிக்க தயாராக இருக்கோம். அதை எல்லோரும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். தேங்க்யூ. படத்தில் என்னை முதல் நடிக்க கூப்பிட்டது வந்து அறந்தை பாலா, மேனேஜர் தான் நடிக்க கூப்பிட்டாரு. நானே எல்லா படத்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். கடைசியில் பார்த்தோம்னா ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்தாரு, அதுக்கு டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மியூசிக் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ட்ரெய்லரை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், பாட்டுகளை பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கும். மியூசிக் வந்து ஷியாம் மோகன் சார் பிரமாதமாக பண்ணியிருக்காரு, டிஓபி தளபதி ரத்னம் வந்து விஷுவல்ஸ் அவர் பிரமாதமாக கொண்டாந்துருக்காங்க, ஹீரோ வந்து அபிஷேக் எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பட் இந்த படத்தை வந்து ஒரு பெரிய வெற்றி படமாகிறது முன்னால் அமர்ந்திருக்கும் பத்திரிகையாளரும்
சேனல்காரங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. நீங்கள் தான் இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படம் பார்க்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த டைரக்டர் மகேந்திரன் சாருக்கும் ப்ரொடியூசர் இளங்கோவன் சாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஹீரோ வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தார். நான் வந்து அமிதாப் பச்சன் சார் கூட நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருக்கு வந்து டான்ஸ்லாம் வராது, ஃபைட்டு நல்லா பண்ணுவார். ஆனால் இவர் டான்ஸ்லேயும் வந்து கலக்கியிருந்தார். அது டான்ஸ் மாஸ்டர் செல்வி காரணமாக இருந்தால் கூட அந்த நளினம் வந்து அவர் அபிஷேகாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது சார், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ்நாட்டில் கோல் கொண்டுவீங்க நிச்சயம். இந்த வந்து அந்த அளவுக்கு இந்த படத்தை மேலே கொண்டு போகிறதுக்கு நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். ஏன்னா தயாரிப்பாளருக்கும் நீங்களும் வந்து உங்களுக்கு நண்பர்கள் நிறையா பேர் இருக்காங்க எனக்கு பார்க்கும்போது தெரியுது. அது வகையில் எல்லா வகையிலும் இந்த படத்தை வெற்றி பெறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆர் உதயகுமார் சார், தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத நல்ல உள்ளம் கொண்டவர், மிகப்பெரிய வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்த ஒரு மாபெரும் மனிதர், அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா உண்மையிலே ரொம்ப நல்ல எண்ணம் கொண்டவர். இப்போ கூட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி படங்கள் நல்ல படம் எடுக்கிறாங்க ஆனால் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. யாரோ ஒருத்தவங்க 5,000 தேட்டர் 3,000 தேட்டர் பெருமைக்கு போடுறாங்க. இந்த மாதிரி 50 தேட்டர் 100 தேட்டர் கவர்மெண்ட்டுக்கு வரணும் சார் நான் பேசணும் அப்படின்னேன். நாங்களும் பேசிட்டோம், கண்டிப்பாக நிச்சயம் வந்து அம்மா புரட்சித்தலைவர் அம்மா வந்து சொன்னாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து அரசாங்கம் மூலயமா தேட்டர் பண்ணி இந்த மாதிரி சிறு படங்களை கொடுக்கணும்னு. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அரசு கூட ரொம்ப கூடவே இருக்கிறனால இந்த நேரத்தில் இவங்களோட கைத்தட்டலோட நீங்கள் அதை சீக்கிரமாக பண்ணித்தரணும்னு நான் அன்றைக்க வேண்டிக்கிறாங்க. வேண்டுதல் தான் இல்லை, நாங்களும் அவங்க கூட வரோம். ஏன்னா அற்புதமான படம், அழகான நடிகர்கள், எல்லா திறமையும் உள்ள ஒரு படம். இந்த படம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த படம் பொள்ளாச்சி மேட்டர்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா மக்கள் வந்து இந்த பைக்கில் டூ வீலரில் போடுறாங்களா பொண்ணுங்கள்லாம் பாவம் மெட்டில் பூச்சி மாதிரி, அதெல்லாம் போகாமல் தப்பிச்சிக்க முடியும். எல்லா இடத்துக்கும் ஓடினா தான் அந்த படம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ சொன்னாலும் அம்மா அப்பா சொன்னால் தான் கேட்கணும், அம்மா அப்பா எதுக்கு சொல்லான்னு கேட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ரிஸ்கில் மாட்டாமல் இருப்போம். எல்லாம் ஏமாறுற வரைக்கும் ஏமாத்தல இருந்துக்கிட்டே இருப்பான், கூட்டு போய்கிட்டே இருப்பான், எல்லாரும் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வில்லனாக நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க, ஆனால் வில்லனாக நடித்த அடிக்கிற மாதிரியே இல்லை, நிறைய பேர் அவர் கைத்தட்டினாங்க. வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கு நிறையா படங்கள் இன்னும் நிறையா பண்ணணும் உங்களுக்கு. கேமராமேன் சார் அற்புதமாக பேசினார், அற்புதமாக பண்ணியிருக்கார் ஒர்க்கு, ரொம்ப சந்தோஷம் சார், உண்மையில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து எலிசபெத் அவர்களுக்கு வந்து பாராட்டேன், அம்மாவாக நடிச்சிருக்காங்க ஆனால் ஹீரோயினியாக நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை அதுதான் சொன்னேன், பட் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் மேடம். அப்புறம் ஹீரோயின்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க, நடிச்சிருக்கவங்க அத்தனை பேரும் நல்லா நடிச்சிருக்கீங்க. அவங்க வந்து தமிழில் பேசுங்கன்னே சரி, நீ தமிழில் பேசணுன்னு இவர் சொல்லி மலையாளத்தில் பேசுங்கன்ட்டார். எங்களுக்கு யாருமே புரியல, ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சு, அவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தமிழில் வந்துட்டீங்களா, தமிழில் ட்ரை பண்ணிட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து தமிழில் பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் அவங்க சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க, அவங்க வந்து எல்லா வீட்லேயும் நீங்கள் தெரியுறீங்கன்னு சொன்னாங்க. இந்த படம் மூலிமா நீங்கள் வந்து உலகம் முழுவதும் தெரியும் மாதிரி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் அவர் அவர் ஹீரோ பேர் எனக்கு தெரியல, அபிஷேக் இல்லை அவர் அந்த பக்கம் என்னங்க அஸ்வின், சாரி அஸ்வின், இன்னொரு படத்துக்கு இன்னொரு ஹீரோ வந்து வாழ்த்துறது பெரிய விஷயம். உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சார், நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி தான் சினிமா இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக இருக்க முடியும். அந்த காலத்தில் புரட்சி தலைவரும் நடிகர் திலகமும் பேசிக்க மாட்டாங்க, சண்டை போட்டுக்கான்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வீட்டில் போய் சாப்பிட்டுக்குவாங்க, அண்ணன் தம்பி தான் கூப்பிட்டுக்குவாங்க. அந்த மாதிரி உறவு முறையில் இருந்தால் அந்த படங்கள் வெற்றி பெறதுக்கு எல்லாருமே உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க பெங்களூர் ஹீரோயினி, அவங்களும் வந்து உங்களை பாராட்டினாங்க. இந்த படத்தில் நடிக்காதவங்க கூட வந்து பாராட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அளவு இது ஒற்றுமையாக ஒரு நண்பர்கள் குழுவாக அந்த படம் இருக்குது. தண்டகன், தண்டகன் வந்து கெட்டவனா நல்லவனான்னு நான் கேட்டேன் அவங்ககிட்ட, நீங்கள் படம் பார்த்தா தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சார் சொன்னாங்க. ஆனால் யார் தண்டகன் பேர் தெரியல, இல்லைன்னா கெட்டவனா நல்லவனா அப்படி சொல்லிடலாம். ஏன்னா படத்தில் அந்த தண்டகன் டைட்டில் இதில் வந்துச்சு வழி பேர் வரல, யார் இவர் பேர் தண்டகனா அவர் பேர், நீங்கள் தான் தண்டகனா சார், இல்லை இவர் தான் தண்டகனா, அப்போ அதான் வில்லன், அதுதான் அவர் தான் வில்லன். ஆக இந்த படம் வந்து மிக அற்புதமாக ஒரு டீம் மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மேனேஜர் பாலா அவர் வந்து ரொம்ப பாராட்டினாங்க எல்லாருமே, உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. மேனேஜர் வந்து எல்லா படம் எடுக்கும்போது ப்ரொடியூசர் வந்து மேனேஜரை குறை சொல்லுவாங்க எங்கிட்ட வந்து சங்கத்தில், ஆனால் உங்களை எல்லாருமே வாழ்த்துறாங்க. அந்த அளவு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஒரு படம் ப்ரொடியூசரும் ஒரு மேனேஜரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி, ஒரு ரெண்டு வண்டியில் போகிற மாதிரி நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும் அந்த படங்கள் ஜெயிக்கும் எப்போதுமே. நீங்கள் கூட இருந்து எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்து இந்த படத்தை வெற்றி பெறதுக்கு நீங்கள் கூட இருங்க. அப்புறம் ஆர்பி பால எங்கள் சகோதரர் எங்கே அவர் இங்கே இருக்கார், அவர் வந்து ரொம்ப பெரிய ஆள், அங்கேருந்து வர்றதுக்கே லேட் பண்ணுறாரு.
ஓகே சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். வந்து சார், அப்புறம் இவர் சார் வந்து மிக அற்புதமாக நடிச்சிருக்காங்க, மிக அற்புதமாக வந்து பேசுனீங்க சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் இங்கே வந்து எங்கள் தமிழ் வந்து அவங்கக்கிட்ட கவிதா அவர்களுக்கு தமிழ் விளையாடும் இன்றைக்கும் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. ஆர்விக்கும் சொல்ல சொன்னார், ரொம்ப பிரமாதமாக பேசுனது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேனாரு. நான் பல வாட்டி பார்த்துட்டேன் சார், ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவருக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் கோவிச்சிக்காதீங்க சார்னு ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நான் கோவிச்சிக்கவே மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன், அது யாராக இருந்தாலும் சந்தான் வர போக மாட்டேன் நான் சண்டைக்கு. அதுக்காக சண்டையை போட தெரியாத நேரத்தில் எல்லா வர்மக்கலையிலேருந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கோம். சண்டை தெரியும், ஆனால் சண்டைக்கு போக மாட்டோம். அதுதான் இது, ஏன்னா சண்டை தெரிஞ்சவங்களாம் சண்டைக்கு போகவே மாட்டாங்க யாருமே. சண்டை தெரியாதான் சும்மா அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க கண்ணா போனே, சண்டை தெரிஞ்சும் ஒரு அடி தானே அடிப்பான், அதுக்கு முன்னாடி அடிக்க வேண்டிய வேலையே இல்லையே. அதுவும் சண்டைக்கு இப்போ சண்டை தெரிஞ்சும் அடிக்க மாட்டான், நானும் யாரையும் அடிக்கிறது இல்லை. ஒரு டைம் ஒரு 20 வயசில் 25 வயசில் அடித்தான், இப்போல்லாம் 67 வயசுலாம் சண்டைக்கு போகிற டைமா அது, அதெல்லாம் கிடையாது. இது அவங்களுக்கு தெரியும், நெல்லை சுந்தரராஜன் அவர்களுக்கு தெரியும், வீட்டு பக்கத்தில் டெய்லி உதைப்பேன், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ அரசாங்கத்துக்கு பத்திரிகை மூலமாக ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த மாதிரி சிறு படங்கள், தரமான படங்கள், இந்த படங்களுக்கு கண்டிப்பாக 100 தேட்டர் தமிழ்நாட்டில் கிடைக்கணும். ஏன் அப்படின்னா, இல்லைனா வேறு யாருமே வர முடியாது. யாரோ 5 பேர் தேட்டர் வச்சுக்கிட்டு அந்த 5 பேர் மேடம் படத்தை ரிலீஸ் பண்ணால் மற்ற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எத்தனையோ பேர் இன்றைக்கி சாப்பிட்றது வந்து இன்றைக்கி வந்து சினிமாவில் சிறு படங்கள் தான். அந்த சிறு படங்கள் தயாரிப்பாளருக்கு அரசாங்கம் எங்களுக்கு வேண்டிய உரிமை, எங்களுக்கு வேண்டிய உரிமையை நாங்கள் கேட்குறோம். அந்த உரிமையை நிச்சயமாக வந்து நீங்கள் எங்களுக்கு பண்ணித்தரணும். எல்லாம் ஒரு 1000 பேர் ஊர்வலமாக வந்து உங்கள்கிட்ட ஒரு மனு கொடுக்குறோம். இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் மூலமாக நான் சொல்கிறேன், நிச்சயமாக அப்படி இருந்தால் தான் அந்த சிறுபடங்கள் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய டெக்னீஷியன் எல்லாரும் வந்து போழுது தள்ளுறாங்க. தயாரிப்பாளர் வந்து படம் எடுத்தோடனே தயாரிப்பாளர் சண்டை தான் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி தயாரிப்பாளர் டைரக்டர் அப்படி புகழ்கிறாங்கன்னா என்ன அவங்க கேட்க போனால் ஒரு டைரக்டர் அப்பானு தான் சொல்கிறாங்க எல்லோரும். அது மாதிரி எனக்கு அப்பா வச்சுருக்காது இல்லை, இல்லை எனக்கு அப்பா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த மாதிரி போழுது எல்லாருமே போழுது தர்றாங்க. அப்போ ஒரு குடும்பம் மாதிரி என்னமோ எனக்கு வந்து ஒரு ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி அந்த நிகழ்ச்சியில் உட்காந்த மாதிரி இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் அப்படி தான் சொல்லுவாங்க, எங்கள் அப்பான்னு சொல்லுவாங்க, அண்ணன்பாங்க. இன்னும் கூட எங்கள் மாமா வந்து புரட்சியில் எம்ஜிஆர் கிட்ட 55 வருஷமாக இருந்தாங்க. அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, அவர் என் தம்பி சின்ன மாமான்னு சொல்லுங்கள், இல்லை அவங்க அத்தைன்னு சொல்லுங்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தா இவங்க வேறு ஜாதியாக இருக்கும், அவங்க வேறு ஜாதியாக இருக்கும், அவங்க வேறு ஊராக இருக்கும். அந்த மாதிரி சினிமாவில் வந்து சினிமா ஓரியனம் அந்த மாதிரி மாமன் மச்சான் அண்ணன் தம்பின்னு சொல்லிக்குவாங்க. அந்த மாதிரி மீண்டும் சினிமா உலகம் வருது, அதுக்கு பத்திரிகையாளர் எல்லோரும் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு தரணும்னு கூறிக்கொண்டு இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடையணும். எப்போதுமே வந்து நான் சொல்கிற விஷயந்தான், அம்மாவையும் அப்பாவையும் ரொம்ப மதிங்க. அம்மாவை அப்பாவை மதித்தவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சான இடத்த தொட்டிருக்காங்க. ஏன்னா தாய் வந்து கருவறையில் தன் குழந்தைய வச்சுருக்காங்க, அந்த குழந்தைய பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கணும்னு அந்த அம்மாவை மதித்தா மட்டும்தான் அவங்க சொல்கிறதான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இன்னைக்கு சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் சொன்ன வார்த்தை, தாயும் தந்தையும் மதிச்சே தேரணும் தந்தோம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் நான் அதை கடைப்பிடிக்கிறேன். ஆனால் எனக்கு எங்கள் அம்மா 5 வயசில் இறந்து போயிட்டாங்க, எங்கள் அம்மாவை பார்க்கவே இல்லை, முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் முகம் தெரிஞ்ச நிறையா பேர் இருப்பாங்க, அம்மா அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாமல் அந்த அம்மாவை மதிங்க, அப்பாவை மதிங்க. எல்லாத்துக்கும் மேலே தமிழ் நம் தாய்மொழி, அந்த தமிழில் எந்த இடத்துலையும் நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க, காதை பொத்துறாதீங்க, அதை விட்டுங்க. அதாவது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த மொழி ஒரே மொழி தமிழ் மொழி. அந்த தமிழில் வணக்கம்னு சொல்லலாம், ஹலோ அப்படின்னு ஹாய் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் வணக்கம்னு சொல்லணும்னு நான் அன்பாக கேட்டுக்கிறேன். அந்த தமிழை என்னைக்கும் எங்கேயும் எப்பவும் விட்டு கொடுக்க வேண்டாம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன். இன்றைக்கி ஒரு படம் ஆடியன்ஸை கொண்டு போகிறது வந்து மீடியா தான். அது இன்னைக்கு இல்லை, நான் முத முதல் சினிமா தெரிஞ்சதுலேருந்து எனக்கு அப்புறம் சினிமா இருக்கிற வரைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது நீங்கள் தான். ஏன்னா இந்த படத்தில் ப்ரொடியூசர் சார்லாம் நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா அது எல்லா படத்துலையும் எல்லா ஆடியோன்னு சொல்லி சொல்கிறது தான். உண்மையிலே ரொம்ப நேசித்து ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே, கேமராமேன் தளபதி சார் இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டேரக்டர் மெயினாக ராஜவேல் எழியன், ஏன்னா டெக்னீஷியனோட ஒர்க் நாங்களாம் தெரிஞ்சிடறோம், நான் தெரிஞ்சிடறேன், கஜராஜ் சார் எல்லாமே ஹீரோ ஹீரோயின் எல்லாமே தெரிஞ்சிடறாங்க. டெக்னீஷியன் என்றைக்கும் தெரியறது இல்லை, அவங்களோட அவங்களோட உழைப்பு தான் நாங்களாம் எழுதுறது. அது நாங்கள் எல்லாருமே சொன்னது தான். அது இல்லாமல் அவங்க மேம் பேசின போகிறதா தனுஷ் சாரே பூஜைப்பட்டார், நாளாக எங்கே போகிறதுன்னு தெரில, புகழ்ந்தாங்கன்னா எங்கே போகிறது. வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய நன்றி. இந்த படம் கண்டிப்பாக தப்பாக இருக்காது, நல்ல ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு மகேந்திரன் சார், ஆதரவு கொடுங்க, வெற்றி பெற செய்யுங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் ஷியாம் மோகன்,
ஆகிய எல்லோரும் இணைந்து இந்த படத்தை ஒரு நல்ல படமாக உருவாக்க மிகவும் உறுதுணையாக இருந்த மேனேஜர் அரந்தை பாலா அவர்களுக்கும் இவர்கள் அனைவரின் உழைப்பையும் ஒருங்கிணைத்து இந்த படம் வெற்றிகரமாக அமைய காரணமாக இருந்த இயக்குனரும் எனது அண்ணனமாகிய மகேந்திரன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுக்களும். மேலும் இந்த படத்தை வெற்றிகரமாக மாற்றப்போவது மற்றும் மக்களிடம் அழகாக கொண்டு சேர்க்கும் ஊடக நண்பர்கள்தான். உங்களை மட்டுமே நம்பி நாங்கள் இருக்கிறோம். இந்த தண்டகன் படத்தை ரசிகர்களிடம் கொண்டு சேர்த்து வெற்றி பெற வைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. உங்கள் ஆதரவில் தான் இந்த படம் வெற்றி படமாக மகுடம் சூட்டப்போகிறது. தண்டகன் திரைப்படம் முதலாவதாக வந்து இயக்குனரை பற்றி பேசி ஆகணும். திரு மகேந்திரன் அவர்கள், அவர் வந்து கிட்டத்தட்ட அதாவது என்னென்னா ஒரு எல்லா இன்றைக்கி எதை பற்றி பேசினாலும் எல்லாத்துக்குமே பதில் இருக்கும். எல்லாத்து பற்றியும் என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு பரந்த ஒரு அறிவுள்ள மனிதர். அவர் எதை பற்றி பேசினாலும் எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது அவருக்கு சினிமா மீது இல்ல ஆர்வம் வந்து இத்தனை இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வயது கடந்து இந்த அளவுக்கு நிற்கிறாருன்னா அந்தளவுக்கு சினிமாவை நேசிறது தான் முதல் காரணம். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சரி, இந்த படத்தில் வந்து அந்தளவுக்கான ஒரு அனுபவங்கள் அவர் பெற்றிருக்கார். ஏன்னா அது கூட இருந்து நானும் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு லொக்கேஷனாக இருக்கட்டும், ஏன்னா அவர் புதுசாக வரும்போது வந்து சினிமா வெளியிருந்து பார்க்கறதுக்கும் உள்ளிருந்து பார்க்கறதுக்குமான வித்தியாசம் இருக்கும் இல்லையா. அந்த வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா அது களத்தில் இருக்கும் போது தான் தெரிஞ்சது. நிறையா ப்ராப்ளம்ல இருந்து நிறையா கள சூழ்நிலைகள் இதெல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கான முதல் காரணம் வந்து திரு மகேந்திரன் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா அவ்வளோ சிக்கல்கள் தாண்டி ஒரு உறுதியான மனநிலையோடு இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் இளங்கோவன் சார் அவர்களும். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட திருப்பூர்லேருந்து நாங்கள் பொள்ளாச்சியில் இருப்போம். ஸோ ஒரு வாட்டியும் ட்ராவல் பண்ணுவார். ஒரு வாட்டி அன்னைக்கும் ஃபோன் பண்ணி பேசுவார், எப்படி நான் படம் வந்துட்டுருக்கு, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படத்து மேலே வந்து அக்கறை கொண்ட ஒரு மனிதர். அவருக்கும் இந்நேரத்தில் நன்றி. அப்புறம் அபிஷேக் எங்கள் ஹீரோ வந்து போலீஸாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முதல்ல பேசி அவருக்கான கேரக்டரைசேஷன் ஸ்கெட்செல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த கெட்டப்பில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் மீசெல்லாம் ஓடு வரும்போது தான் ஓகே, ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே, உண்மையான ஒரு போலீஸ் வந்துட்டார், எல்லோரும் மிரட்ட போகிறார் ஸ்பாட்டில் அப்படின்னு. ஸோ அவர் சிறப்பான அவர் கொடுத்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு. அப்புறம் சரவணன், இந்த படத்தில் பணியாற்றிய எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, எல்லாருமே அவங்களோட வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக படத்தோட எடிட்டிங் வசந்தும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஷியாமோகன் அப்புறம் மீதி இருக்க எல்லா தொழில்நுட்ப கலைகளும் வந்து இந்த படத்திற்கான பங்களிப்பு வந்து முக்கியமான இடத்துல பாராட்டியே ஆகணும். மிச்சப்படி திரு மேனேஜர் பாலா அவர் தான் இந்த படத்திற்கான எனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர். ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. டோட்டலாக இந்த படத்தில் பார்த்தா 5 சாங், 1-2 ஒரு சாங் வந்து பிரியங்கா பாடியிருக்கு, விஜய் டிவி ஸ்டார் சிங்கர் பிரியங்கா. டியோட் வந்து பிரசன்னா சார், அப்புறம் மலையாளத்தில் சிங்கர் காயத்ரி அசோகன் பாடியிருக்கு. மற்ற ஒரு சாங் ஒரு கிளாசிக்கல் டச் ஒரு சாங் இருக்குது, அது வந்து பிரசன்னா சார் தான் அந்த சாங் பாடியிருக்கு. அப்புறம் ஒரு சென்டிமெண்டலான ஒரு தாலாட்டு சாங் இருக்குது, அது வந்து நம்ம என்னோடய பெரிய ஃப்ரெண்ட் வந்தனா பரத்வாஜ் சிங்கர் பாடியிருக்கு. அப்புறம் கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் ஒரு வில்லன் ஓரியன்டாக ஒரு சாங் இருக்குது, கிளைமேக்ஸு ஸ்டண்டுக்கு முன்னாடி அந்த சாங் வந்து நானே பாடியிருக்கு. இதில் லிரிக்ஸ் வந்து எல்லா சாங்கும் மோகன்ராஜ் எழுதியிருக்கு. அதில் அந்த வில்லன் சாங் வந்து டைரக்டர் மகேந்திரன் சார் எழுதியிருக்கு அந்த சாங்கு. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த மகேந்திரன் சாருக்கு எல்லாத்தையுமே நன்றி சொல்கிறேன். மற்றபடி ஹீரோ அபிஷேக், மற்ற ஹீரோயின் அஞ்சு கிருஷ்ணா, வில்லன், மற்றபடி என்னோடய சாங் மாஸ்டரிங் பண்ணிய துக்காராம் சார், 5-Pound மிக்சிங் என்ஜினியர் கிச்சா சார், மற்ற டெக்னீஷியன், மற்ற மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாரும் முக்கியமான விஐபிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் டைரக்டர் சாரை பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஃபீமேல் வந்து இவங்களால் பண்ண முடியுமா அப்படின்றது மீறி எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து, நீலாம் பண்ணாமல் வேறு யாருமா பண்ண போகிறா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணது மகேந்திர சார் தான். ஸோ அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க் பண்ணுறேன். அண்ட் தென் இளங்கோவன் சார், 2 நாளில் முடிக்க வேண்டிய சாங் உங்களுக்கே தெரியும், 2-3 நாள்னால் கொஞ்சம் பிரச்சனையாகும். அந்த இடத்துல 2 பேருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கிரிட்டிக்கல் பிஹைண்ட் கேமராவில் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்தது.
அதெல்லாம் மீறி ஒரு பாசிட்டிவான இதுதான் விஷயம், உன்னால் பண்ண முடியுமா நீ பண்ணு, பின்னாடி நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது அவங்க ரெண்டு பேரும் தான். அண்ட் தென் பாலா சார், மேனேஜர் சார், ரொம்ப தேங்க்யூ. சில பிரச்சனைகளுக்கெல்லாம் மீறி அவர் ரொம்ப அதெல்லாம் ஃபைட் பண்ணி அந்த இடத்துல நின்று எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு, ஸோ தேங்க்ஸ் அலாட். எல்லாருக்குமே நன்றி, வாய்ப்பு கொடுத்த மகேந்திர சாருக்கு இன்னொரு வாட்டி நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த மூவிக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது பாலக்காடு இருக்க ஷமீர் அண்ணா தான். அப்புறம் வாய்ப்பு கிடைச்ச, சாரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல தமிழில், கொஞ்சம் ஓகே மலையாளத்திலே പറയാം. இந்த ஸ்னேஹ் சினிமைக்கு எனக்கு அவசரம் தந்தா டைரக்டர் மகேந்திர சார், அதுபோலே ஈ ஃபிலிமில் ஒர்க் செய்த எல்லாரும் நல்லாயிட்டு சப்போர்ட் செய்து. ഈ ഫിലിമിൽ അവസരം ലഭിച്ചതിന് ഞാൻ ദൈവത്തിനോട് നന്ദി പറയുന്നു. എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇത് മാത്രമേ പറയാൻ അറിയൂ. நான் எதிர்பார்த்து போனது இவர் எனக்கு பார்க்குறப்போ ரொம்ப சிம்பிளாக இருப்பார். இவர் என்ன எடுத்துருக்கு போகிறார் இந்த ஏஜில் ஏதாவது ஒரு அப்படின்னு போய் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக மனநிறைவாக ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப நல்ல படம். இந்த படத்துக்கு கண்டிப்பாக மீடியா ஆதரவு தரணும். இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மேக்ஸிமம் நான் வந்து இந்த படத்தில் வந்து ஏன் படமாக நினச்சி தான் நான் ஒர்க் பண்ணேன். என்ன காரணம்னா, நம்ம ஒர்க் பண்ணுற படம் எப்போதுமே வந்து அது எல்லா கஷ்டத்தையும் தாண்டி ஒரு நல்ல படமாக வெளில வரணுங்கிற எண்ணம் மனசில் இருந்தது. அதுக்கு என்னால் எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அதில் கஷ்டப்பட்டு இந்த படத்தை ஓரளவு நல்ல ஒரு பட்ஜெட்லேயும் சரி நல்ல படமாகவும் கொண்டு வரதுக்கு நல்ல இயக்குனரோடு சேர்ந்து என்னால் முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுத்தேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் மகேந்திரன் சார் அவர்களுக்கும், இளங்கோன் சார் அவர்களுக்கும் மற்றும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அதிகமாக பேச தெரியாது. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக பெரிய லெவலில் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா படம் அந்த நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்தா தெரியும், ட்ரைலர் பார்த்தா தெரியும் படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியும். மியூசிக் டைரக்டர்ஸ் யூஸ்வலி கேட்டால் பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யார், பிடிக்காத மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்பாங்க. ஒரே பதில் தான் எப்போவுமே, நம்ம இதயத்தை வருடும் அற்புதமான இசை மெலடியோடு சேர்ந்த ஒரு டியூன் அது பண்ணுற மியூசிக் டைரக்டர், அந்த நேரத்தில் நமக்கு மனசை தொடர ஒரு இசை யாரிடமிருந்து வருகிறதோ அவர்கள் நிச்சயமாக நம்ம எல்லோருக்கும் பிடித்த மியூசிக் டைரக்டர் தான். பிடிக்காத மியூசிக் டைரக்டர் டச் பண்ணலன்னா இல்லை, அவ்வளோதான். யார் பண்ணாலும் அது பிகாஸ் காட்ஸ் கிரேஸ் அண்ட் கிஃப்ட். அந்த நேரத்தில் அந்த செகண்டில் அந்த தாட் மூலியமாக வர்ற அந்த ஒரு கமாண்ட் ஒரு ஒரு பெரிய கிஃப்ட் தான் அந்த மியூசிக் கம்போசிஷன். அந்த ஒரு ரசம், அந்த ராகம், அந்த கம்போசிஷன் யாருக்கு வேணாலும் எப்போ வேணால் கிடைக்கலாம், பேஸ்ட் ஆன் தியர் கர்மாஸ். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மியூசிக் ரீசெண்டாக எனக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் ஷாமோகன். இவர்கிட்ட நீங்கள் பார்த்து பேசும்போது கூட தெரிஞ்சிருக்கோம் அந்த நன்றி, கிராட்டிடியூட். அவர் பெருசாலாம் ஒன்றும் பேசலை, வந்ததுலேருந்து எல்லாரையுமே தேங்க் பண்ணிட்டார், அவ்வளோதான் பேசினார், போய் உட்காந்துட்டார். ரொம்ப அந்த அது அது இருந்தால் கண்டிப்பாக பெரிய லெவலில் வர முடியும். அண்டு இந்த மேடையில் எல்லாருக்கும் வணக்கம் சார், சாரி. இந்த மேடையில் ரொம்ப முக்கியமாக ரொம்ப எனக்கு பிடிச்ச, எனக்கு மனசுக்கு திருப்தியான, ரொம்ப ப்ரௌடாக இந்த ஃபீல்டு சினிமா ஃபீல்டு அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எனக்கு கிடச்சிருக்கு. யூஸ்வலி சினிமா நடித்தா ஒரு பொண்ணு தப்பு, சினிமாவில் டைரக்டர்னால் கண்டிப்பாக அப்படி இப்படிலாம் வந்து எப்போ பார்த்தாலும் கேட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் எனக்கு. ஆனால் இந்த மேடை போல் எல்லா மேடையிலையுமே ஏதாவது ஒரு நியூஸ் காதில் பாசிட்டிவாக கேட்டுகிட்டே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, ஒரு டைரக்டரை ஒரு பொண்ணு அப்பான்னு கூப்பிட்டது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அவ்வளோ பெரிய விஷயம் அது. டைரக்டர் மகேந்திரன் சார் வந்து அதை அக்செப்ட் பண்ணி என்னம்மா அப்பான்னு கூப்பிட்றேன்னு கேட்டிருக்கலாம், இல்லை சாரி சார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சான்ஸுக்காக. பட் அவங்க அப்பான்னு கூப்பிட்டது தவிர இவர் அக்செப்ட் பண்ணார். அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இன்றைக்கி எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்கள் அது இது மீட்டு நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்க நேரத்தில் இப்படியும் சினிமாவில் இருக்காங்க. சினிமா வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம், அற்புதமான ஒரு பிஸ்னஸ் சென்டர். அதை பாசிட்டிவாக எடுத்து நியாயமாக செஞ்சால் ஒரு அற்புத பெரிய ஒரு கோவில் இது. சினிமா ஒரு பெரிய கிஃப்ட் எல்லாருக்குமே. அதை ப்ராப்பராக நடத்தினா அது மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடைக்காது.
அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக நான் சொல்லிக்கிறேன். ப்ரொடியூசர் இளங்கோவன் சாருக்கு இந்த மாதிரி ஒரு டீம் அமைச்சதுக்கு தேங்க்ஸ். நான் இதில் ரெண்டு சாங் பாடியிருக்கேன். ஒரு சாங் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு, அந்த கிளாசிக்கல் சாங்கும் பாட சொன்னாங்க. ஸோ இப்போ எனக்கு பாட சொல்லாதீங்க, எனக்கு தெரியாத டியூன் கேட்டேன், அது ரிலீஸ் ஆகும்போது கேட்டுக்கங்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான மியூசிக் டைரக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கிராண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பாலா, ராஜவேல், ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த டீம் எனக்கு அறிமுகப்படுத்தினதே அவங்க தான், அவங்களுக்கு ஃபஸ்ட் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கோ ஆர்டிஸ்டாக பண்ண அபி, அச்சா சாரி ஹீரோ அபி, சாரி மச்சா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன். ரொம்ப நாள் ஆசை காம்பினேஷன் பண்ணணுன்ட்டு நானும் ஒன்றும் பேசிகிட்டே இருப்போம், கரெக்டாக அமைஞ்சது, தேங்க் காட். அப்புறம் கஜராஜப்பா, ரெண்டு பேரும் பண்ணும்போது கூட அந்த புதுசு அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாமல் என்ன நல்லா பண்ணுற இன்னும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி வேலை வாங்கினேன், தேங்க்ஸ் தேங்க்ஸ். அப்புறம் தலபரித்தனம் சார், கேமரா ஷோல்டரில் தூக்கிட்டு ஓடுவார் பாருங்கள், நமக்கே அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கும் அந்த அளவுக்கு, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, ரொம்ப எல்லாத்தையும் இது பண்ணாங்க, தேங்க்ஸ் தளபதி சார். அப்புறம் கடைசியாக என்னோடய இயக்குனர், அவங்கள பற்றி சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். காரணம் என்னென்னா, செலக்ட் பண்ணியாச்சு, ஒவ்வொரு ஷார்ட் முடியும் போதும் அவருக்கு என்ன வேணுமோ, சார் இந்தமாரி நல்லா பண்ணுற இதே பண்ணு, இப்படி எனக்கு வேணும் அப்படின்றத தெளிவாக சொல்லி அவருக்கு வேணுன்றதை வாங்கிட்டு ஒரு ஃபியரிங் இல்லாத ஒரு மூடை கொண்டு வந்து நம்மள்கிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்குவார். அது ரொம்ப இதாக இருந்துச்சு, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. நான் மட்டும் இல்லை, எங்க கூட நடித்த நண்பர்கள் வீரவாகட்டும் இல்லை மாப்பிள்ளை ஆகட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, தேங்க் காட். இந்த படத்தோடைய ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, இதில் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு போட்டிருக்கோம். படம் பொள்ளாச்சியில் நடந்திருக்கு, அது என்னவாக இருக்கும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டே கொண்டு போய் சேருங்க. இது ஒரு அவேர்னஸ் மூவியாக கூட இருக்கலாம் கமர்ஷியலி. நன்றி.